இங்கே நெக்ஸ்ட் லீக் மேட்ச்சஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க. இங்கே ஸ்டார் சிசி வர்சஸ் கோவை 360. ஸ்டார் சிசி பேட்டிங் ஒன் பண்ணி பவுலிங் பேட்டிங் வந்திருக்காங்க. டாஸ் ஒன் பண்ணி ஸ்ட்ரைக்கில் சுபாஷ், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி. ஃபஸ்ட் பால் போடுறதுக்கு நாகராஜ். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலுங்க. எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்கப் போகிறேன். முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். இங்கே ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் நாகராஜ் சூப்பராக வந்து ஒரு டாட் வச்சுருந்தாரு. இப்போ நெக்ஸ்ட் பால் நாகராஜ் டு சுபாஷ், சூப்பரான ஃபேஸுங்க, நல்லா போட்டிருக்காரு, ரைட் டு த பாடி. இங்கே ரெண்டு பால் தொடர்ந்து டாட். நாலு ஓவர் மேட்ச், ஃபஸ்ட் ரெண்டு பால், ஃபஸ்ட் ஓவரில் தேர்ட் பால் போட வராரு ஸ்ட்ரைக்கில் சுபாஷ். இங்கே அகைன் ஒரு டாட்டுங்க. இங்கே ஃபஸ்ட்டு மூணு பாலுமே சூப்பரான லைன் அண்ட் லென்த் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு பவுலர் நாகராஜ். ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் நாகராஜ் டு சுபாஷ். இங்கே இன்சைட் எஜ் இருந்துச்சு பேட்டில், பவுண்டரி போயிருமா, கீப்பர் சேஸ் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு பவுண்டரிங்க. இங்கே ஒரு இன்சைட் எஜ்னால ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு, ஆனால் பவுலர் நாகராஜ் சூப்பராக போட்டிருந்தார், சூப்பராக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரு ஒரே பவுண்டரி போயிருக்கு எஜ்னால. ஃபிஃப்த் ஒன் இந்த பால் நல்லா போட்டிருக்காரு, நல்லா யோசிச்சு போடுறாருங்க பவுலரு. நல்ல வெரைட்டி வேரியேஷன்ஸ் நல்லா மாற்றி போகிறார். குட் லென்த்தில் ஒன்று, ஷார்ட் லென்த்தில் ரெண்டு வச்சுருந்தாரு. இப்போ சூப்பராக போட்டிருக்காரு பால்ஸு. இந்த பால் டாட். ஃபஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் ஜகைன் ஒரு டாட்டுங்க. சூப்பரான ஃபஸ்ட் ஓவருங்க, நல்லா போட்டு கொடுத்துருக்காரு நாகராஜ். ஒரே ஒரு பவுண்டரி, அது எட்ஜினால் வந்த பவுண்டரி தான். மற்றபடி இந்த ஓவர் சூப்பரான ஓவர்னு சொல்லணும். நாலு ஓவர் மேட்ச்சில் ஒரு ஓவர் போட்டு நாலு ரன் கொடுக்குறதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு எக்கானமி பவுலர்னால தான் பண்ண முடியும். சூப்பராக பிடிச்சி கொடுத்துருக்காரு. இன்னும் மூணு ஓவர் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார் சிசி 4 for 4 ஆடிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சத்யா வந்திருக்காரு கோவை 360க்காக. ஃபஸ்ட்டு பால் இவரும் நல்லா போடுறாருங்க. அரௌண்ட் ஓவர் த விக்கெட்லேருந்து வந்தார், ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் இருந்தார். ஃபஸ்ட் பாலே இங்கே பீட் அண்ட் ரைட் டு த பாடி. ஒன் சத்யா, டூ கார்த்தி. வெல் பிளேடு, வெல் பிளேடு. இங்கே வந்து சூப்பராக அவர் வந்து கவர்ஸில் வந்து ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக்கை மாற்றியிருக்காரு கார்த்தி. கட்ஸ் இருக்கா பார்க்கலாம். சுபாஷ் ஸ்ட்ரைக்கில் கொஞ்சம் இல்லைன்னா ஸ்டிக்குங்க, காலிங்க. சூப்பரான டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு சத்யா. ஃபஸ்ட் ஓவர் எப்படி போட்டாங்களோ செகண்ட் ஓவர் அதையவே ஃபாலோ பண்ணுறாரு. இங்கே வந்து ஸ்டார் சிசி பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க ரன்ஸுக்கு போகிறதுல. இங்கே பைஸில் ஒரு ரன் ஓடிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சத்யா டூ கார்த்தி. லோயர் ஃபுல் டாஸ், ஸ்ட்ரைட்டாக ஸ்வீப்பர் கவரில் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிருக்காரு கார்த்தி. சத்யா டூ சுபாஷ் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ஓவரில். இங்கே எகைன் ஒரு சிங்கிளுக்கான முயற்சி, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரன் அவுட். இல்லை இன்னொரு ரன்னுக்கான ரன் அவுட்டாக இந்த டைமு ஸ்லீப்பர் த்ரோ பண்ணாங்க. ரெண்டு ரன்னுங்க ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இல்லை. இங்கே ரெண்டு ரன் ஓடிருக்காங்க. இங்கே ஓவர் த்ரோனால ரெண்டு ரன் கிடச்சிருக்கு ஸ்டார் சிசிக்கு. இந்த ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. இந்த ஓவர் சூப்பராக போட்டிருக்காரு. இது வரைக்கும் வந்து அஞ்சே ரன் தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் பால் ஃபுல்லரில் இந்த டெலிவரி, லாங் ஆஃபில் ஒரே ரன் அடித்து சுபாஷ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுறது. இது வரைக்கும் ஒரு பெரிய ஷார்ட்ஸும் கூட நம்ம பார்க்கல ஸ்டார் சிசி பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட் பாலு ஷார்ட் பிச் பாலுங்க. சுபாஷ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டு போயிட்டாரு ஒரே ரன். இப்போது சூப்பராக ஃபஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. இப்போ அவரோட நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருக்காரு, கேப்பை ஃபைன் பண்ணிட்டாருங்க. சூப்பராக ஆடிருக்காரு. இப்போ தான் சூப்பரான ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் ஆடிருக்காரு கார்த்தி. அவங்க டீமில் ஃபஸ்ட் பவுண்ட்ரி ஒரு நல்ல கனெக்ஷனில் கிடச்ச ஷாட் இதுதான். பவுண்ட்ரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸ்டார் சிசி. தேர்ட் ஒன் மணி டூ கார்த்தி. பாலே பவுலரே போட்டு பவுலரே பிடிச்சிருக்காருங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு மணி. அந்த பால் பவுண்ட்ரி போனதுக்கப்புறமாவே நல்லா யோசிச்சு அவுட் சைடு தான், ஒயிட் லைன் பக்கத்தில் இன்சைடாக போட்டு இந்த பாலும் டாட். நெக்ஸ்ட் ஒன் டபுள் ஷாட், ஆனால் அங்கே ஃபீல்டர் இந்த டைம் இருக்காரு, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு ஒரே ரன் தான். கார்த்தி வந்து பாலுக்கே ஏற்ற மாதிரியான ஷாட்ஸ் மட்டும்தான் ஆடுறாரு. ஒரு நல்ல பிளேயராக தெரியுது, பார்க்கலாம் வர ஓவர்ஸில் என்ன பண்ணுறாருன்னு. ஒரே ரன். நெக்ஸ்ட் ஒன் மணி டூ சுபாஷ். இங்கே பீட்டனுங்க. பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் ரொம்பவுமே ரன்ஸ் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் பால் விக்கெட்டுங்க. இங்கே சுபாஷ் ஸ்டார்டிங்கிலிருந்தே கொஞ்சம் வந்து பாலை வந்து ஃபைன் பண்ணி ஷார்ட்ஸ் அடிக்கிறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தார். அவரோட விக்கெட்டை மணி சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே இப்போது நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக கார்த்தி வந்திருக்காரு.
சூப்பரான பாலுங்க, நல்லா டிவிஎஸ் இருந்து சூப்பரா போட்டிருக்காரு. காணா காணா என்கிற கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரா போட்டிருக்காரு. லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் பாலே இங்க டாட் லாஸ்ட் ஓவரா ஃபர்ஸ்ட் பாலே. இப்ப 16 ஆடி இருக்காங்க, 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. செகண்ட் பால் லாஸ்ட் ஓவர் செகண்ட் பால் சூப்பரான பாலுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பாலே கேட்சா கேட்ச் மிஸ் பண்ணிருக்காங்க. கவர்ஸ்ல அடிச்சாரு பேட்ஸ்மேன், ஆனா இங்க ஒரே ரன் அடிச்சு ஸ்ட்ரைக் ரோட்டேட். ஃபர்ஸ்ட் ஒன் சபரி இப்ப ஸ்ட்ரைக்ல இருக்காரு, நியூ பேட்ஸ்மேன். இந்த பால் டாட்டுங்க, நல்லா வந்துட்டு இருக்காருங்க லைன்ல. ஒண்ணுமே பண்ண முடியல பேட்ஸ்மேன்ஸ்னால, பெரிய சர்ச்சுக்கு போக முடியல. ரன் டு போர்டில் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ஒய்டுக்கு அப்புறம் சூப்பரான ஷாட்டுங்க இங்க சபரி. சபரி ஸ்டார்டிங்ல இறக்கி விட்டுருக்கலாம் அவங்க. சபரி அவர் ஃபேஸ் பண்ற செகண்ட் பால் ஒரு பெரிய சிக்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்தது இந்த ஷாட்டில், வெல் ஜட்ஜு ஷாட்டுங்க. சூப்பராக ஃப்ரீ ஃப்ளோவாக பேட்டை விட்டார். ஒரு நல்ல ரிசல்ட் அவங்க டீமுக்கு, ஒரு 6 ரன். அவங்க அடிக்கிற முதல் சிக்ஸ் இது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டார் சிசி 25 for 1 ஆடி இருக்காங்க. ரொம்பவுமே கம்மியான டோட்டல் தான் சொல்லணும். டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு பவுலிங் ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டும்தான் டிஃபெண்ட் பண்ண முடியும். கோவை 360 நல்ல பவுலிங் டிஸ்பிளே நல்லா காமிச்சாங்க. கோவை 360 பேட்டிங்கே அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்களான்னு பார்க்கலாம். இப்போ 26 ரன்ஸ் வந்து கோவை 360 வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ கோவை 360 பேட்ஸ்மேன்ஸ் வந்து உள்ளே வந்தாச்சு. மணி ஸ்ட்ரைக்கில் நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக் இருக்க போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ஸ்டார் சிசிலேருந்து பீட்டர் ரவுண்ட் விக்கெட்லேருந்து வராரு. பால் பை பால் ரன்ஸ் அடித்தாலே போதும். இது எந்த அளவுக்கு பவுலிங்கில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார் சிசி ஃபஸ்ட் பாலே இங்கே ஒய்டுங்க. இங்கே செகண்ட் பால் போடுறக்குறாரு, அடிச்சிருக்காருங்க ஷார்ட் பிச் பால். கேட்சுக்கான வாய்ப்பு கேட்சுங்க. இங்கே ஃபஸ்ட்டு விக்கெட்டை ஃபஸ்ட்டு பாலே லூஸ் பண்ணுறாங்க கோவை 360. அவங்க பிளான் வந்து பவுலிங் சைடு இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. இன்னும் விக்கெட்ஸ் ஒரு 4 விக்கெட்ஸ் தொடர்ந்து எடுத்தோம்னாலே மேட்ச்சுக்குள்ள வந்துடலாம். அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே விண்டு வேறு அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிக்கிறவங்க மாட்டிக்குவாங்க. இங்கே ஃபஸ்ட் பால் விக்கெட். ஆஃப்டர் த ஃபஸ்ட் விக்கெட் கோவை 360 நியூ பேட்ஸ்மேன் சத்யா உள்ள வந்திருக்காரு. ஃபஸ்ட் பாலே விக்கெட் எடுத்திருந்தார் பவுலர் பீட்டர். இப்போ நெக்ஸ்ட் பால் அதே கான்ஃபிடன்ஸோடு வராரு. இங்கே கவர்ஸில் நீட்டாக சத்யா ஒரே ரன் அடிச்சுட்டு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டாருங்க. ஒரு வெல் பிளேடு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த காணா கார்த்தி இப்போ ஸ்ட்ரைக் வந்திருக்காரு கோவை 360. ஃபஸ்ட் பாலே டாஸ் பாலுங்க, லோ ஃபுல் டாஸாக எடுத்திருக்காரு. ஒரு ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் பீட்டர் டூ சத்யா. சூப்பரான ஷாட்டுங்க, ஷார்ட் ஷார்ட் பிச் பாலுங்க. அறக்குழி பந்து தூக்கி அதுக்கு சூப்பரான ஒரு எலிவேஷன் கொடுத்து வெளியே போட்டிருக்காரு சத்யா. கிராக்கிங் ஷாட், பால் வந்து அந்த ஜோன்லேயே இல்லை. நல்ல ஷார்ட் பிச் பால், நல்ல ஒரு ஃபுல் ஷாட், சூப்பராக டீப் ஸ்கொயர் லெக் மேலே தூக்கி வெளியே வீசிட்டாரு நம்ம பேட்ஸ்மேன். சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க சத்யா. லாஸ்ட் பால் சூப்பரான சிக்ஸ் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பால் சூப்பரான பேர் சூப்பராக ஆடி இருக்காருங்க. நல்லா தொட்டுட்டு இருக்காரு, நல்லா யூஸ் பண்ணிட்டாரு. ஃபீல்டர் எங்கேன்னு பார்த்துட்டு கேப்பை ஃபைன் பண்ணி கல்லி ரீஜியனில் தொட்டு விட்டு பவுண்டரிங்க தேர்ட் மேன் சத்யா. லாஸ்ட் ரெண்டு பால் பார்த்துருந்தோம், ஒரு 6 for 4 லாஸ்ட் பால். இந்த பால் ஒரு குட் பிளேங்க, குட் பிளே. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் அடிச்சு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நெக்ஸ்ட் ஓவருக்கு அவரோட ஸ்ட்ரைக்கை ரிட்டன்ஷன் பண்ணுறாரு சத்யா கோவை 360. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் 14 for 1 ஆடி இருக்காங்க கோவை 360. சூப்பராக ஆடி இருக்காங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஓவர் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க சத்யா. அவர் பேட்டில் ரெண்டு பெரிய ஷாட்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக ரஞ்சித் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சத்யாவே தான் இருக்க போகிறாரு. இந்த பாலு லூஸ் பாலுங்க, லூஸ் பால். சூப்பராக வந்து ஓவர் டேக் பண்ணி ஒரு சூப்பரான சிக்ஸ், குட் ஷாட் அவர் பேட்லேருந்து. தொடர்ந்து சிக்ஸ் பவுண்ட்ரிஸாகவே அடிச்சிட்ருக்காரு. செகண்ட் ஓவர் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் கொடுத்துருந்தாரு. அடுத்து ரெண்டு பாலுமே ஒயிட் போட்டிருந்தாரு. இப்போ செகண்ட் பால் ரீபால் சத்யா. எகைன் வந்து லைட்டை பின்னாடி தொட்டு விட்டு எகைன் இன்னொரு பவுண்டரிங்க. சூப்பராக ஆடிட்டு இருக்காருங்க அவர். பாலுக்கு ஏற்ற ஷாட்ஸ் தான் கொடுக்குறாரு. இங்கே வந்து வின்னிங் கோவை 360 இந்த மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு 9 விக்கெட்ஸ் வச்சு கையில் வச்சுட்டு வின் பண்ணுறாங்க. இங்கே கோவை 360 நெக்ஸ்ட் ரவுண்டு போகிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள்.